முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் நவம்பர் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அறிவித்திருக்கிறார். அவற்றை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருவோம். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது டெல்லி செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், தற்போதைய தகவல்களை பதிவு செய்யுங்க. கோபி, கொரோனா பொது முடக்கம் மற்றும் தளர்வுகளுக்கு பிறகு கல்லூரிகள் எப்போது திறக்கப்படும் என்ற ஒரு கேள்வியானது இருந்து வந்த நிலையில்தான் தற்போது அதற்கு மத்திய கல்வி அமைச்சகம் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அதுவும் அறிவுறுத்தலாக மட்டுமே கூறியிருக்கிறார்கள். வழக்கமாகவே யுஜிசி மற்றும் மத்திய கல்வி அமைச்சகம் ஒரு அகாடமிக் காலண்டர் வெளியிட்டால் அவற்றை அகாடமிக் காலண்டர் என்று மட்டும்தான் குறிப்பிடுவார்கள். ஆனால் இந்த முறையை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி பார்த்தோம் என்றால் சஜஸ்ட் காலண்டர் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது அறிவுறுத்தல்கள் மட்டுமே இது என்பதை தான் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இவர்கள் கட்டாயம் நவம்பர் மாதம் திறக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் கூறவில்லை. இது மாநிலங்களுக்கு பொருந்தும் என்பதை தான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படி பார்த்தோம் என்றால் முதலாம் ஆண்டு மாணவர்கள் சேர்க்கையை 31/10/2020 முடித்துவிட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல முதலாம் ஆண்டு மாணவர்கள் தங்களுடைய வகுப்புகளை துவக்குவதற்கு 1/11/2020 அதாவது நவம்பர் மாதம் முதல் தேதியில் தங்களுடைய வகுப்புகளை துவக்கி இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இவருடைய தேர்வுகள் எல்லாம் எப்பொழுது நடைபெறும் என்றால் பல்வேறு தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டது. முதலாம் ஆண்டு மாணவருடைய தேர்வுகளே அடுத்த கட்டமாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் கண்டக்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். 8/3/2021 அதாவது அடுத்த வருடம் 3வது மாதம் 8ஆம் தேதி இந்த தேர்வுகள் தொடங்கி 26ஆம் தேதி முடிவடைய வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதுதான் இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தகவல்களாக இருக்கிறது. வழக்கமாக இந்த தேர்வுகள் அனைத்துமே தொடங்கப்படுவது மார்ச் மாதம்தான். இது வழக்கமான நடைமுறை. இந்த முறையும் அதே தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் இதில் மாறுபாடுகள் நிச்சயம் இருக்கக்கூடும். ஏனென்றால் பல்வேறு மாநிலங்கள் கொரோனா பரவலானது இன்னும் குறையவில்லை, தீவிரமடைந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைய காலை கூட பிரதமர் அலுவலகம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்ட போது தமிழகம் உள்ளிட்ட 7 மாநிலங்களில் கிட்டத்தட்ட 63% பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பாதிப்பில் 63% என்பதை பிரதமர் அலுவலகமே தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையுடன் சஜஸ்டட் அகாடமிக் காலண்டர் என்று மட்டுமே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது மத்திய கல்வி அமைச்சகம் மற்றும் யுஜிசி இருவருமே இணைந்து இந்த அகாடமிக் காலண்டரை உருவாக்கி இருக்கிறது. இது மாநிலங்களுக்கு பொருந்தும், ஆனால் இது தாங்கள் அறிவுறுத்தல் மட்டுமே, இது நிச்சயம் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றால் நாங்கள் அழுத்தப்பூர்வமாக குறிப்பிடப்படவில்லை என்பதையே அவர்கள் மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.